நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ லவ் பொலிட்டிக்காக இருக்கும் ப்ரோ, அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக முடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே, மேக்கப்லேருந்து எல்லாமே நல்லா பக்காவே நடிச்சிருக்காங்க. அதுக்கும் இதுவும் டிஃப்ரெண்ட்டு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மாதிரியே இல்லை, அப்படி இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஆ பார்க்கலாம், ஆனால் சின்ன பசங்க கொஞ்சம் அவங்களும் பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ, அண்ணன் பக்காவாக பண்ணிட்டார் படத்தை. இதுதான் படம் பாருங்கள், மக்களோட மனதில் வேலையை புரிஞ்சுக்கோ, மாறுவாங்க. புரியல, மனுஷன் மனுஷனாக இருக்கணும், அதுதான் ப்ரோ படம். அதோட மனசில் படத்தை அப்படியே மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, இனிமேல் மக்கள் மாறுவாங்க, எல்லாமே புரியும். லவ்வை பற்றி பின்னாடி சமூகம் என்ன என்ன சமூகத்தில் என்ன நடக்குது அதான் கதை. தரமாக பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். படம் டீசெண்டாக இருக்கு ஜி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். டூ டைம்ஸ் வாட்சபிள் தான், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு அவர். ஆனால் இது வந்து ஒரு புது விதமாக இருக்குது, அவர் எப்பயுமே பார்க்குற மாதிரி இல்லாமல் இது உண்மையுமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா சார் பட்ட அந்த அட்டகத்தி அதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இது அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு உண்மையாலும், நல்லாயிருக்கு. ஆக்ட்ரஸு கலையரசன் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோயினி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர். ஆனால் கலையரசன் உண்மையாலுமே ஸ்டோரியை ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஓவரால் சூப்பராக கொண்டு போயிருந்தார். செகண்ட் ஹாஃப் ஓகே தான், எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் மாறி இருந்துச்சு, மற்றபடி படம் உண்மையாக பார்க்கலாம் கண்டிப்பாக. நான் சூப்பராக இருக்க படம் நட்சத்திரம் நகர்கிறது. இப்போ எல்லோரும் வயிறு எரிகிறது, இவ்வளோ தான் சொல்ல முடியும். வர எல்லாமே பிடிச்சிண்ணா, லவ் தானா, அதான் லவ் ஒரு பாலிடிக்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. படம் அண்ணன் படம் சொல்லுவா வேணும், மஜா தான், கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். படம் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக 30 அன்னைக்கு பாருங்கள். தேங்க்யூ, கண்டிப்பாக. இந்த படத்தில் நல்லாவே பேசியிருக்காங்க, தேவைப்படுற ஃப்யூச்சரிஸ்டிக் திங்ஸ் நிறைய பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்ஜிபிடி கியூ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வெளியில் பேசியிருக்காங்க, பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி இருக்காது. ஸோ அதை தழுவின ஒரு படமாக இருக்கும். ஸோ யா நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கண்டென்ட் தான், சொசைட்டிக்கு பேச வேண்டிய ஒரு கண்டென்ட்டை ரொம்ப தெளிவாக நல்லா அழகாகவே பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும், எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். பிரமாதமாக இருக்குது உண்மையிலே, நல்லாயிருக்கு, பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். படம் ரொம்ப என்னென்னா ரொம்ப உணர்ச்சிபூர்வமான ஒரு படமாக இருக்குது. எப்பயுமே பாரஞ்சித் சார் வந்து எப்பயுமே உணர்ச்சிபூர்வமாக பேசுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க உணர்ச்சிபூர்வமாக பேசுகிற ஒரு இயக்குனராக இருக்காங்க, விமர்சனங்கள் நிறைய வாங்கியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் இந்த நட்சத்திர நகர்கிறது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மனிதர்களுடைய மாற்றத்துக்கான ஒரு நகர இரண்டாம் கட்ட ஒரு நகரவாத ஒரு படைப்பாக தான் இது நம்ம பார்க்கப்படுது. ஸோ என்ன சொல்கிறதுன்னா எமோஷ்னல் மீன்ஸ் காதல் அழுகை இது எல்லாமே சேர்ந்து காதல்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. காதல்ன்றது வந்து இந்த இடத்துல வந்தால் வேறு மாதிரி அந்த இடத்துல வந்தால் வேறு மாதிரி கிடையாது, காதல்ன்றது பொதுவானது. அதை எப்படிலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் ஸோ இன்றைக்கி நிறைய நம்ம இஞ்சானமாக வந்து நிறைய மாறி இருந்தாலும் ஜாதின்றது வந்து இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக ஸோ ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு, மறைச்சி ஏன் சொல்லணும் அப்படின்றது இல்லாமல் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அந்த தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள் நிறைய வந்து கண்ணுக்கு முன்னே வச்சாங்க, அது எல்லாமே வந்து நடந்தது, நம்ம எல்லாமே மறந்துட்டுருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த கர்நாடகாவில் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது, அணுக்கலையா அது வந்து ஒரு இதுவாகவே அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கவங்க கூட நிறைய பேர் கேட்குற மாதிரிலாம் இருக்குது, அதை வந்து அழகாக மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப தெளிவாக காதல்ன்றது வந்து சமமானது, ஆண் பெண் இல்லாமல் ஜாதி மதம் இல்லாத ஒரு அழகான ஒரு புனிதமானது, அதை எப்படி நகர்த்தி போகணும் அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் நகர்ற மாதிரி அந்த காதலையும் அழகாக நகர்த்தி படைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. எஸ் எஸ்
அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு அரசியல் சொல்லியிருக்காரு, இதுலேயும் ஒரு அரசியல் சொல்லியிருக்காரு. ஸோ அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு மாற்றத்துக்கான ஒரு படைப்பாக தான் வச்சுருக்காங்க. படம் வந்து செம்ம சூப்பர். ரஞ்சித்தோட மூவியில் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரஞ்சித் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்பயுமே வந்து அவரோட பாலிடிக்ஸை வந்து எல்லா படத்துலையும் நல்லா பேசுவார். இதில் வந்து அவர் உச்சபட்சமாக யாருமே வந்து சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்களை பயங்கர தைரியமாக சொல்லியிருக்காரு. ரஞ்சித்தோட படங்களில் முதன்மையான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். செம்ம, உண்மையாலுமே செம்ம சூப்பர். தமிழ் சினிமாவில் இது மாதிரி யாருமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் மிகப்பெரிய கான்செப்டை எடுத்து இவ்வளோ தைரியமாக பண்ணது யாருமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்திய சினிமாவுக்கே இது புதுசு தான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் செம்ம சூப்பர், காஸ்ட்யூம் வந்து செம்ம சூப்பர், அதேமாதிரி மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்டெல்லாம் செம்ம சூப்பர். கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து என்னென்னா ரஞ்சித் கிட்டே நம்ம வந்து எப்பயுமே என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னாக்கா ஃபுல் ஆக்ஷன் எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிடையாது. அதுக்கு மாறாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக வந்து இந்த நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த நாடக காதல்ன்ற விஷயம் யாருமே வந்து சொல்ல தயங்குற விஷயம். இது வந்து இந்த தமிழ் சமூகத்தில் எல்லாருமே வந்து ஒரு பொதுவாக ஏற்படுகின்ற ஒரு உணர்வை எவ்வளோ கொச்சைப்படுத்தும் விதமாக நாடக காதல் நாடக காதல்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துகிற எந்த ஒரு இயக்குனரும் இவ்வளவு தைரியமாக வந்து அதை வந்து எதிர்த்து பேசுனதா கிடையவே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு மிக தேவையான ஒன்று. அதே மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பார். என்ன அப்படின்னாக்கா எல்லா சாதி மதம் இடைநிலை சாதிகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா பேக் போனால் அவங்க வந்து திரும்ப அதை வந்து டெமாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டு. இதில் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் செம்ம சூப்பர் படம். ரஞ்சித்தோட மூவியில் த பெஸ்ட் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து ஒரு நியூ வேவ் ஆஃப் மூவி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்து அவரோட இது வந்து விஷயத்தை வந்து எப்படி கருத்து சொல்லணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரஞ்சித் சார் ஆல்வேஸ் எப்போவுமே நல்லா சொல்லுவார். அந்த விஷயத்தில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா, அதாவது ஈஸியாக புரியும், யாருக்குமே கோபம் வராது, அந்த மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லாமே டு த கோர், நம்ம சொசைட்டியில் என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையை வந்து டு த கோர் டு த அந்த அந்த கடைசி புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த அந்த புள்ளி வரைக்கும் சொல்லியிருக்காரு. அந்த ஆரம்ப புள்ளி வரைக்கும் இப்போ அந்த அந்த வேர் எப்படி அறுக்கணுங்கிற விஷயமும் ப்ராப்பராக சொல்லியிருக்காரு. ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டச்சான மூவி, நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர். கலையரசன் சார் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கலையரசன் சார் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், தியேட்டருக்கு வந்து பாருங்கள் எல்லோரும். ஆல் த பெஸ்ட். சூப்பர் சார். சினிமாங்கிறது அரசியல் தான் சார். ஆரஞ்சித் சார்னு இல்லை, எந்த எந்த டைரக்டர் எடுத்தாலும் அரசியல் இல்லாத ஒரு படம் கிடையாது, அரசியல் இல்லாத நம்ம மக்களும் கிடையாது. ஆனால் ரஞ்சித் சார் வந்து அந்த அரசியல் எப்படி சொல்லணும், மக்கள்கிட்ட எப்படி ரீச் பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்தோட ஆணி வேர்லேருந்து அது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி அதை எப்படி அறுக்கணுங்கிற விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அந்த கடைசி புள்ளி வரைக்கும் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அரசியல் வந்து இது ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு சார். இது வரைக்கும் அவர் அவரோட படங்களில் அந்த அரசியல் வந்து ரொம்ப சாஃப்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார். இது அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு படம். சார் அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது சார். பிகாஸ் குத்து சண்டைங்கிறது டோட்டலி வேறு. அதுவும் அதான் ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்க வந்தேன். என் ஃப்ரெண்டு தான் இன்வைட் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னார். வந்து பார்த்தோம். குத்து சண்டையோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குத்து சண்டைங்கிறது டோட்டலி வேறு. அது வேறு ஒரு எமோஷன். லவ்ங்கிறது எல்லாருக்குள்ள இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கும், எனக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளே இருக்கும். நம்ம பேர் நம்ம அம்மா அப்பா சொல்கிறோம் இல்லையா, எல்லாரோட அம்மா அப்பா சொல்லுவோம், அம்மா அப்பா லவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். நம்ம தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஒரு காதல் இருக்கும். அதே மாதிரி ஆண் பெண் தான் காதல்ங்கிறது இல்லாமல் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் காதல், ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் காதல், கே லவ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் லவ், எல்லா லவ் எல்லாமே காதல் தான். காதல்ங்கிற ஒரு எமோஷன் சொல்லியிருக்காரு தவிர காதல்ங்கிறது உங்களை உடலை பார்த்து வர்றது கிடையாது, அது மனசை பார்த்து உங்களோட அன்பை பார்த்து வர்றதுங்கிறது ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காரு. ரொம்ப 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 டச்சாக இருந்துச்சு. எதுவுமே தப்பாக தெரியல. சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் தப்பாக தெரியும் இதுவாக தெரியும் நம்ம நினச்சிப்போம். அந்த விஷயம்லாம் இல்லைடா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைனா அப்படியே போட்டு உடச்சாருங்க, அவ்வளோதாங்க. கண்டிப்பாக பார்க்கலாங்க. இல்லை வந்து எதான் சொல்கிறேன் இல்லையா, எதுவுமே தப்பான விஷயமே காட்டலைங்க. நம்ம வந்து பார்க்கும்போது தப்புன்னு நினைப்போம், ஆனால் இது தப்பு கிடையாது. ஏன்னா சின்ன பசங்களுக்கும் தெரியணும் இல்லையா, நாளைக்கு சி சொசைட்டியில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும். நீங்கள் ஒரு ஆண், நான் ஒரு ஆண், சார் ஒரு ஆண்,
ஒரு பெண் இருந்தாங்க நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாருமே ஒன்று தானே சொசைட்டி, இதை நம்ம இல்லாமல் சொசைட்டியா, எல்லாரும் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டியை தான் ப்ராப்பராக காமிச்சோம். ஸோ அந்த பசங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவன் நம்ம வயசு வரும்போது, அவங்க அடுத்த வயசு வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயமா அவங்க இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ நடக்கிற பல தவறுகள் அப்போ மாறும், மாறினாதான் இந்த உலகம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் முக்கியம். அதுதான் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரணும், தியேட்டருக்கு வரணும், கண்டிப்பாக பண்ணணும்.